භාරත අවනවංග්‍රවඩ එන්නද. එන අයිඩිය. භාරත අවනීහි අවනීන භාරත භූමව් නර්තෝ. තමන්ගේ Vොකබලරී ොන ොල්ලියෝ අද භාරත භූමවූ අබඩින්ගර්ථක භාරත අවනවූ, භාරත භූමීල් වික්‍යාත කීර්තය හා මහාපුරුෂාහ. புகழ்பெற்ற விக்கிய பிரசித்தமான கீர்த்தி புகழ் பிரசித்தமான கீர்த்தியை உடையவர்களான மகா புருஷாக பெரிய ம மனிதர்கள் ததா ததா அவதரந்தக அப்பப்போ அவ்வப்போது அவதரந்தக அவதாரம் எடுத்தவர்களாக அது சத்ருபிருத்தியம் உங்களுக்கு ஸ்வசரித்திரேன உபதேசைஹி ச ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து தன்னுடைய நடத்தையிலேயே தே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் இன் லைஃப் ஐடியல்ஸ் ஆஃப் லைஃப் இன் லைஃப் இல்லைன்னா அவர்கள் கூறக்கூடிய உபதேசங்களா இருக்கலாம் உபதேசங்களினாலும் இல்லைன்னா இல்ல ரெண்டுமே சரித்திரத்தின் தே ஆல்சோ லிவ் த்ரூ தேர் எக்ஸாம்பிள்ஸ் வாட் எவர் தே அட்வைஸ் அந்த தே லிவ் தேர் அட்வைஸ் இஸ் ஆல்சோ சோ ஸோ சரித்திரேனா தன்னுடைய ஒரு லைஃப்னாலையும் தன்னுடைய உபதேசங்களினாலையும் சர்வாக பிரஜாஹா பிரபோதயந்தி தே பிரபோதயந்தின்னா விழப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார்கள் அவ அவள வந்து ஜாகரணம் குருவந்தி சோ சார் எல்லா பிரஜைகளுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறா பிரபோதயந்தி பாவையந்திச்ச பவித்திரமாகவும் ஆக்குகிறார்கள் என்பது விதித்த சரம் அப்படின்னு தெரிஞ்சதுதான் இட் இஸ் வெல் நோன் அப்படின்னு அர்த்தம் மேல ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு ராமகிருஷ்ண பரமஹம்சக சுவாமி விவேகானந்தாதய பகவக மகாபுருஷாக

சொல்லுங்க ஏதே மகா இந்த பெரிய மனிதர்கள் பகவத் சாட்சா அனுபூய பகவானுடைய ஒரு சாட்சா்காரத்தை அனுபவித்து அப்படின்னா இப்ப பகவானுடைய ஒரு சாட்சாத் பெற்று சர்வதேச ஜனானாம் லௌகிக ஜீவனம் சமஸ்தம் அப்பிரதானம் நஸ்வரம் அப்படின்னு போதையந்தா சோ வாட் இஸ் தார்ம் ஆஃப் தேர் அட்வைஸ் அவ எப்படி போதிக்கிறான் ஜனங்களுக்கு சர்வேஷாம் ஜனானாம் எல்லா ஜனங்களுக்கும் லௌகிக ஜீவனம் சமஸ்தம் அப்ரதானம் இந்த லௌகிகம் உலகத்தை பொருந்தின இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவனம் வாழ்க்கைங்கிறது அப்ரதானம் இது வந்து முக்கியம் கிடையாது நமக்கு அலௌகிகமான ஒரு வஸ்துக்கு அலௌகிகமான ஒரு சந்தோஷத்துக்கு தான் நம்ம தேடணுங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து அவ சொல்றா ஏன்னா இந்த லௌகிக ஜீவனம் ஏன் அப்பிரதானம் இல்ல அதுக்கு ரெண்டாவது வேர்டு வந்து ரீசன் நஷ்வரம் நஷ்வரம்னா அது வந்து இட் இஸ் அழிவை கொண்டதாக இருக்கு நஸ்வரம் இட் இஸ் அ நான் இட்டர்னல் அதனால இட் இஸ் செகண்டரி அப்பிரதானம் சோ இது ரெண்டும் வந்து கனெக்டட் அங்க சோ இந்த லௌகிக ஜீவனமானது சமஸ்தம் முழுவதும் அப்பிரதானம் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது ஏன்னா நஸ்வரம் நாசயுக்தம் எது சாஸ்வதமோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கறது தான் அவளுடைய ஒரு அட்வைஸ் சோ பகவத் அனுபவம் ஏவ ஜீவித பரமார்த்தம் நிர்திஷந்தி பகவானை பகவத் அனுபவம் பகவானை வந்து ரசிக்கிறது அவரோட வந்து ஒரு அஹ் நவவித பக்தி இருக்கும் இல்லையோ பாத சேவனம் அர்ச்சனம் இது எல்லாமே தான் ஜீவித பரமார்த்தம் பரமார்த்தம்னா கோல் ஜீவிதத்தினுடைய ஒரு லட்சியம் அப்படின்னுட்டு நிர்திஷந்தி காண்பிக்கிறார்கள்

மகா புருஷாங்கிறது இந்த உலகத்துல விவகாரம் பண்றச்சே தான் புருஷான்னு பேரு ஆத்மாங்கிறது வெறும் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறச்சே புருஷான்னு வர்றச்சே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல இது பண்றதுனால அதனால தே கேன் ஆல்சோ பி ஐடியல் பீப்புள் ஃபார் எவ்ரிபடி அதுக்காக மகா புருஷாக இது வியபதிஷ்யந்தே அது இந்த பிரயோகம் உங்களுக்கு अरे ना पैसिव वॉइस लिया सो वी आप उपसर्गम दिश धातु व्यापदिशति uh, सूचयति इत्यर्थः और uh, व्यापदेशः ना सूचयति अवड़ा निर्देशः ना अर्थ करो mm -hmm. इंडिकेशन अमा निर्देशः निर्दिश्यते निर्दिश्यन्ते सो द ग्रेट पीपल आर सेड अवड़ा ना और इंडिकेटेड एस महापुरुषा

இது சாட்சாத் காரத்தை சொல்றேனா வேர்டு அனுபூய் இந்த இடத்துல வந்து பிரிச்சுருங்கோ அந்த இடத்துல சாட்சாங்கிறது என்னன்னா உங்களுக்கு சாட்சாத்து கரோதி சாட்சா பர்செப்ஷன் அப்படிங்கிறது தான் சாட்சா பகவான நேர பாக்குறது அது ஒண்ணு அனுபூயங்கிற அனுபவத்தி பூத்வா அது வந்து லெப்பு போட்டு நம்ம அனுபவியன்னு மாத்திரம்

உலகத்துக்கு எப்ப உபதேசம் பண்ணுவா அத அனுபவிச்சாச்சு இப்போ அனுபவத்தை மனசுல வச்சுட்டு உலகத்துக்கு உபதேசத்தை பண்ணணும் அதுக்காக அங்க லெப்புன்னு ஆப்டர் போட்டார் சைத்தன்ய மகாபிரபு ராதாகிருஷ்ண யோகோ அவதார இது தத் சம்பிரா சம்பிரதாக்யா கதையந்தி ஆஹ் சைத்தன்ய மகா வந்து ராதா அண்ட் கிருஷ்ணா அவர்களுடைய அவதாரம்னு சம்பிரதாய் அந்த சம்பிரதாயம் அதாவது மகாபிரபு கவுடிய வைஷ்ணவிசம்ல அதுதான் அவளுடைய சம்பிரதாயம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வேற ஹரே கிருஷ்ணா இஸ் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா எல்லாமே உங்களுக்கு வந்து பிரபுபாதா ஓடுது தட் இஸ் டிஃப்ரெண்ட் சைத்தன்ய மகா பிரபு ஒன் ஆஃப் த சாதுக்கள் சந்தவர்

இணு பண்ணி அத்தியாயனம் பண்ணின்னு இருக்கோ இல்லையோ அதேதான் அத்தியாயனம் திருத்வா ஆனா அந்த அஹ் இ இனு தாத்து இருக்கு அது வந்து எப்பவுமே அதீங்கிற தான் வரும் அது வெறும்னா அந்த ஈ இஇ தாத்துவோ ஏதோ ஒரு தாத்து இருக்கு அதுல அதித்யம்தான் வரும் அதுல இ அதனுடைய அந்த உபசர்கம் இல்லாத வரவே வராது ஒரு பெக்கியூலியர் தாத்து அது அஹ் சீன் சோ அதித்யா

அஸ்மின் யுகே இந்த யுகத்தில் ஏன்னா கலியுகத்தில் நமக்கு வந்து நாமசங்கீர்த்தனம் தான் வசத்தி அப்படின்னுட்டு இதில் திரேதா யுகத்தில் சத்திய யுகத்தில் யாகங்கள் இதில் வந்து தர்மம் துவாபர யுகத்தில் அதுக்கப்புறம் இங்கே வந்து இது தபஸ் முதல்ல வந்து தபஸ் சத்திய யுகத்துல அதுக்கப்புறம் கிருத யுகத்துல வந்து வேற ஏதோ தர்மம் அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் தர்மம் தபஸ் அதுக்கப்புறம் தர்மம் அப்புறம் நாமசங்கீர்த்தனம் அதுதான் ஒரு கலியில வந்து உங்களுக்கு பகவத் பக்தி நாம நாமசங்கீர்த்தன பிரதான சாதனேன அதுதான் வந்து பிரதான முக்கியமான சாதனம்னு டூல் நாம சங்கீர்த்தனமேவ பிரதானம் ஹேது பகவதாய பகவத் அனுபவா சாத்தியம் பகவானுடைய ஒரு அனுபவமானது சாத்தியான் இருக்கணும் இம்மு கிடையாது அந்த இடத்துல சாத்திய இதி சாத்தியம் லோபமா இருக்கு சோ பகவானுடைய அனுபவம் பகவத் சாட்சாங்கிறது சாத்தியா இஸ் அட்டைனபிள் ஓன்லி பை நாம சங்கீர்த்தனம் அதுதான் உங்களுக்கு பிரதானமான சாதனமா ஆகிறது அப்படின்னுட்டு சைத்தன்ய மகா சமுத்கோஷயத் ஆஹ் டிக்ளேர் பண்ணாரு சரி சமுத்கோஷத்து வந்து ரூபம் தப்பாச்சு ரூபன் தப்பாச்சோஷயத்து தானே வரணும் ஆமா அகோஷயத்துன்னு வரணும் அதுக்கப்புறம் இல்லையா அக்கத்தை எத்து இருக்கோ இல்லையோ மாதிரிதானே உங்களுக்கு சங்கே வரணும் உபசர்கி சங்கீர்த்தன பாராயணோயம் நிறையம் கானம் சேகஸ்மிருதி விரகித ஆனந்தாஸ்ரு பரி ஆஹ் பரித்த பரித்த வதன சர்வான் ஜனான்

பரித்தங்கிறது வந்து வருது அந்த இடத்துல தாத்து இருக்கும் இல்லையோ அந்த பரிங்கிற உபசர்க்கம்யம் பரிவேஷ்டிதம் இத்தியர்த்துன்னு சொல்றான் வியாப்தம்ங்கிற அர்த்தத்திலும் சொல்லலாம் ஆஹ் பரிதங்கிறது அவ்யயம் சோ கிராமம் பரித்த விரக்ஷாக சந்தி கிராமம் பறித்த பர்வதா சந்தி அந்த மாதிரி அது வந்து அவ்யம் ஆயிடுறது ஆனந்த அஸ்ரு பரீதவதனா சர்வாஞ்சனானு பகவத்பக்தி பாவ நிபத்த மானசானு அகார்ஷித் எல்லா ஜனங்களையும் பகவானுடைய பக்தி பாவத்துல நிபத்த நிபத்தமான பக்தி பாவத்துல நிபத்த கட்டுண்ட மனதை மானசானு மானசா அவர்கள் இது வந்து பகுபிரீகியா போறது பகவதா பக்தி பகவத் பக்தி ஆர் பக பகவதி பக்தி பகவத் பக்தி பகவத் பக்தேகே பாவஹா பகவத் பக்தி பாவஹா தேன நிபத்த மான மனஹா ஏஷாந்தே அங்க போய் நிக்கிறது சரியா சி समासம் நம்ம படிக்கிறச்சே அதை எங்க அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி இடத்துல தான் அப்ளை பண்ணனும் அது தனியா ஒரு ஒரு தனி கம்பார்ட்மென்ட்ல வர்றதுல போட்ருنده இந்த காவியத்தை தனி கம்பார்ட்மென்ட்ல போட்ருன்னு உட்காந்து வச்சிருக்கிறது அது இங்க வந்து அப்ளை பண்ணினே வரணும் சோ பகவத் பக்தி भाव Nibaddha Manasana மனதை கொண்டவர்களாக அகார்ஷித் செய்தார் அகாரை அகார்ஷித் ஹி மேட் देम இந்த மனசஹ யான் தான் வராதா ஆஹ் இல்ல முதல்ல எப்படி வரணும்னா சோ இதோட சமாசம் சரி சமாசத்தை ஒரு நிமிஷம் குயிக்கா பா பண்ணுங்க ஏன் உங்களுக்கு யான் தானு வருது யான் தான வந்து கடைசியா போட்டுக்கணும் முதல்ல வந்து பிராதிபதிக்கத்தை தான் நீங்க எடுத்துக்கணும் ரைட்டா வாட் இஸ் த வேர்ட் எப்பவுமே ரெண்டு ரெண்டு வேர்டா போட்டுக்கணும் பகவத் பக்தி பாவ நிபத்த மானசானு இருக்கு இதோட பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கணும் என்ன பகவத் பக்தி மானசாஹா இதுதான் பகுவச்சனத்துல இருக்கு ரைட்டா அப்போ மானசா வரைக்கும் உங்களுக்கு பிராதிபதிக்கத்துல இருக்கு இதுல ரெண்டு ரெண்டா எடுத்துன்னு போச்சு வந்து பகவதி பக்தி பகவானிடத்தில் பக்தி இது என்னாகும் இஸ்இக்வல் டு பகவதி பகவானிடத்தில் பக்தி அதுக்கப்புறம் பகவத் பகவத்பக்தியினுடைய ஒரு பாவம் பகவத் பகவதேகே பாவகா சோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா தசியாக பாவகா கூட போட்டுக்கலாம் பிகாஸ் இருந்து அந்த பகவத் பக்தியை எடுத்துக்கிறோம் பாவா பகவத் பக்தி பாவாஸ் நிபத்தம் முதல்ல தேன பாவேன நிபத்தம் அப்படின்னா அந்த பாவத்தினால கட்டுண்டது அவ்வளவுதான் முதல்ல போட்டுக்கணும் சரியா சோ பகவத் பக்தி ச மனஹா பக்தி பாவ நிபத்தம் சது மனஹா பக்தி பாவ நிபத்தம் மனஹா அது ஏஷாம் தேன்னு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஏஷாம் தே எவர்களுக்கு இருக்கோ அவர்கள் எங்க போச்சு ஏஷாம் தே இது இப்போ பகவத் பக்தி பாவ நிபத்த மானசாக அவர் மனஹாக்கு பதிலாக இங்க வந்து மானசம்மனும் போட்டுக்கலாம் ஏன்னா மானசம்மங்கிறது வந்து மனசு மனஹா ஏவ மானசம் அதுவும் போட்டுக்கலாம் தத்துச்ச அப்படின்னா இங்க வந்து கர்மதாரயம் வந்துடுறது பகவத் பக்தி பாவத்தினால கட்டுண்ட கட்டுண்டதும் அதுவே மனதும் அதுவே அதனால அந்த இடத்துல கர்மதாரயம் வருது இட் பிகம்ஸ் விசேஷனம் அந்த மனசு இப்பேற்பட்ட மனதானது யாரிடத்தில் இருக்கின்றனவோ அப்படி பகுபிரீகிக்கு போறது பகவத்பக்தி நிபத்தம் மானசம் ஏஷாந்தே பகவத் அதுக்கு அப்புறம் நீங்க கமா போட்டு தானுன்னு போடணும்

அக அதுதான் அகாரயத்துங்கிறது லங் லகாரம் உங்களுக்கு இது லுங் லகாரம் அதெல்லாம் சிலது சில சமயம் சஹாங்கிறது எழுதணுங்கிற அவசியம் இல்ல லக்ஷ்மணேன கச்சதி அப்படின்னா சம்டைம்ஸ் யூ கேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் பிகாஸ் ஆப் லக்ஷ்மணா ஹிஇஸ் கோயிங் ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஹி வாஸ் மாதிரி நம்ம புரிஞ்சுன்ற போகிறோம் நான் வந்து அந்த சகான அங்கே கூட இது பண்ணிக்கோங்க அத்தியாகாரம்னு பேர் அதுக்கெல்லாம் அந்த எந்த இல்லாத பதத்தை நம்ம எடுத்து சொல்கிறோங்கிறதுக்கு பேரு அத்தியாகாரகான்னு பேர் அத்தியாக ஆகாரம் பண்ணிண்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஆர் வித் வித் தெம் எஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிற மாதிரி ஆயிடும் அப்படி இல்லையே ஆமாம் அலாங் வித் தெம்

ಅಪ ಉದ್ದಾರಯಂತಿ ಕರ ಉದ್ದಾರಯತಿ ಅಯ ಈಮೇ ಉದ್ದಾರಯಂತಿ ಸ್ಮನುಟು or ಬಹುಮಾನತಲ ಸೊನ್ನೋಮನಾ ನಂಬಾ ಸೊಲ್ಲಲ ಅಯಂಂಗ್ರಚೆ ಉದ್ದಾರಯತಿ ದನೆ ವರ್ನೋ ಸಿಂಗುಲರ್ ದನೆ ಅದ್ವೈತ ಸಿದ್ಧಾಂತ ನಿಷಣಾತಾಶ್ಚ ಬಹವಃ ಏತ ದೀಯ ಪಾಂಡಿತ್ಯ ಪರಾಚಿತಾಃ ಶಿಷ್ಯಾ ಅಭವನ್ ಅದ್ವೈತ ಸಿದ್ಧಾಂತ ನಿಷಣಾತಾಃ ಚ ಬಹವಃ பகவா பல பேர் சித்தாந்தத்துல நம் கரகண்டவர்கள் அர்த்தம் நன்க தேர்ச்சி பெற்றவர்கள் குஷலாக இத்தியர்த்தாக சோ அத்வைத்த சித்தாந்தத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் பலர் ஏததீய பாண்டி

ஸோ ஏதன் மத பிரச்சாரகதையா இவருடைய மதத்தை பிரச்சாரம் பண்றதுனால பாரத தேசம் எங்கும் கௌடியா மற்ற மடங்கள் சந்திருஷ்யந்தே பார்க்கப்படுகின்றன நன்கு பார்க்கப்படுகின்றன இதுவும் உங்களுக்கு வந்து கர்ம பிரயோகம் பகவத் பக்தி மேவ சாதனத்வேன சாத்தியத்வேன ராஷ்டிர சித்தாந்தம் அபிவர்ணயதி

சோ பகவானுடைய பக்தியையே சோ பகவத் பக்திமயவ சாதனத்வேன சாத்தியத்னா டூல் சாத்தியம்னா கோல் லட்சியம் ஹேத்து எது லட்சியம் ரெண்டுமே பக்தி நமக்கு வந்து கோலும் பக்தி இது வந்து இந்த துவைத்தம் வேதாந்தம் மாதிரி உங்களுக்கு ஆனா கோலும் பக்தி அதுக்கு உண்டான ஒரு ஒரு வழியும் பக்தி பக்தி பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னுட்டு ராஷ்டிர சித்தாந்தம் அபிவர்ணயத்தின்னு இதை வந்து ஒரு பெரிய பிரச்சார ரூபமாக இந்த நேஷனல் பிலாசபி மாதிரி ஒரு ஒரு எடுத்துன்னு போனார் அந்த லெவல்ல ஏன்னா கௌடியா மட் வாஸ் எஸ்டாப்லிஷ் எவ்ரிவேர் பெங்கால்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு இருந்தா கூட உங்களுக்கு வந்து அது இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் சோ மச் தட் இதுல மெட்ராஸ்ல கூட கௌடியா மட் ஒரு ரோடே இருக்கு எங்களுக்கு அங்க அந்த மாதிரி இருக்குமோ ஒருவேளை இருக்கலாம் இருக்கணும் ஆமா சித்தாந்தம் அபிவர்ணயத்தையும் ஓகே இந்த நேஷனல் இதுல பாரதத்துல அத வந்து சாத்தியமாகவும் சாதனமாகவும் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஒரு பிலாசபியா இருக்கு

பிரம்மசூத்திரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா ஆரம்பமே ஜென்மாத்தியசிய யதோன்மையாதிதரதான்னு இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பாகவதத்துல ஜன்மாத்தியசிய யதா இது வந்து பிரம்மசூத்திரத்தினுடைய ஃபர்ஸ்ட் சூத்திரம் அது இதுல சூத்திரங்கள்லயே ஃபர்ஸ்ட் சூத்திரம் ஜென்மாத்தியசா அதுக்கப்புறம் இது மேல போகிறது ஹம் அதோ பிரம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சூத்திரம் அதுக்கப்புறம் வந்து யதா அதுக்கு அடுத்தது வந்து சாஸ்திர யோனித்வாத்து மேல தத்துவ சமன்வயாத்துன்னு நாலாவது போகும் ஸோ பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யமாக இந்த பாகவதத்தை எழுதியிருக்காருன்னு கௌடியா வைஷ்ணவிசத்தினுடைய ஒரு சம்பிரதாயத்துல பகுமன்யத்தேன போற்றப்படுகிறது இட் இஸ் ரெஸ்பெக்டட் வெல் ரூப கோஸ்வாமி சனாத்தன கோஸ்வாமி சுவாமி சுவாமி நாமானவ் தில்லி பாதுஷா பாதுஷா மகா மந்திரி பாத்ஷா பாத்ஷாவ வந்து அப்படி சொல்றா சோ வந்து சைதன்ய மகாபிரபுனுடைய இவர் டிசைபிள் சோ ரூபகோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அப்படிங்கிற பேரை கொண்ட ரெண்டு பேர் நாமா சோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து கோஸ்வாமி ஈதி கோஸ்வாமி நாமா எஸ்ய சகா கோஸ்வாமி நாம எஸ்ய சகா கோஸ்வாமி நாம அதனால நாம நவுன்னு டியூவல்ல வருது சோ ரூப கோஸ்வாமி சனாத்தன கோஸ்வாமின்னு ரெண்டு பேரும் தில்லி பாத்ஷாக்கு மகாமந்திரியா இருந்தாவா மினிஸ்டர் சா மந்திர பத் மந்திர பதவியும் அப்படி பரித்தியஜ ஏதந்தே வாசினௌ கௌபீனம் வாசானோ பிருந்தாவனே பகவதாதார மந்திரி பதவீம் அப்படி பரித்தஜ மந்திரி பதவியையும் பரித்தஜ விட்டு விட்டு ஏதாத்தேவாசி ஒரே வங்குறது வந்து அசிய யாரு சைதன்ய மகாபிரபு அவருடைய சைத்தன்ய மகாபிரபோஹோ அந்தேவாசி அப்படின்னா அந்தே பக்கத்தில் நிகட்டே வசதி இது அந்தேவாசி சிஷியகா இத்தியர்த்தக அந்தேவாசினா பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கிறது எப்பொழுதும் அதனால அந்தேவாசின்னா சிஷ்யா சோ ஏத்தேவாசினும் இவர்கள் சைத்தன்ய மகாபிரபுக்கு சிஷ்யர்களாக கௌபீன வசானம் இதுவும் வந்து ஒரே வேர்டா போட்டுக்கோங்கோ

சரமாம் தசாம் யாபயதுல பாத்ஷா கடில அதுக்கப்புறம் இவருடைய சிஷியர்களி சன்னியாசா எடுத்துட்டு பிருந்தாவனத்துல பகவத் சேவையை பண்ணிண்டு சரமாம் தசாம் சரமஹானா அந்திமான்னு அர்த்தம் லாஸ்ட் ஸ்டேஜ் தன்னுடைய அந்திம அவஸ்தைய யாபயமாசத்துஹூ கழித்தார்கள் இது ஸ்ரூயதை என்று கேட்கப்படுகிறது ஜனகி ஸ்ரூயதே உதகம் செய்வதாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும்படியான பல கிரந்தங்களை வியரச்சயன்னு இது பண்ண தேசம் அட்டித் பக்தி சித்தாந்தம் விஸ்தாரமாசே சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய லைஃப் ஸ்டைத்துல பாத யாத் அதனால பாத யாத்திரை தப்பு இந்த யா கிடையாது இல்லையா பாத யாத்திரையா ஏவ பாத சர்வம் பாரத தேசம் அடித்துவா முழு பாரத தேசத்தையும் சுத்தி பக்தி சித்தாந்தம் விஸ்தாரயாமாச பக்தி சித்தாந்தத்தை பரப்பினார்

ൂവൻ എൻ്റെ

அது அதுதான் வந்து லக்கா லட்டு லட் லக்கார என்ன சார்த்தகய சார்த்தகமாக செய்கிறார் சார்த்தகம் கரோதி அப்படின்னு அர்த்தம் அதனுடைய ஒரு லிட்டு லக்காரம் ஆச பபுவ சக்கார சேர்த்துக்கலாம் அதனால சார்த்தகயா மாசன்னு வருது ஆஹ் சார்த்தகா மாச இவகமியே அர்த்தம் பார்ப்போம் பார்ப்போம்பாவேன அவர் ராமகிருஷ்ண பரமம்சர் தன்னுடைய பிரபாவத்தினால பகூனாம் ஜனாம் பல ஜனங்களுக்கு பலவிதமாக உபயோகமாக இருக்கக்கூடிய விரக்தக ஆஹ் விரக்தகா சன்னு அவர் வந்து ஒரு ராகமே இல்லாதவராக அட்டாச்மெண்டே இல்லாதவராக இருந்துண்டு பல ஜனங்களுக்கு பலவிதமாக உபயோகத்தை செய்து கொண்டு இது எல்லாமே வந்து அவருக்கு அப்ஜெக்டிவ் அங்க ராமகிருஷ்ண பரமாம்சருக்கு பகூனாம் ஜனானாம் பகுதா பகுதா ஃபர்ஸ்ட் அட்ஜெக்ட் எல்லா ஜனங்களுக்கும் உபகாரத்தை செய்யக்கூடியவராக இரண்டாவது விரக்தகா அட்டாச்மெண்டே இல்லாத பற்றற்றவராக பகவதார ஏக பராயண சித்தகா பகவானை ஆராதனை செய்வதுங்கிற ஒரே ஒருங்கிணைத்த மனதுடன் கூடினவராக ஏகபராயணா அதே ஒரு கோலா மனசுல வச்சுட்டு இருக்கக்கூடியவர் சர்வம் ஜீவிதம் இந்த சர்வம் ஜீவிதம் எங்க சேர்த்துக்கணும் ஜீவிதம் போட்டுக்கணும் முழு லைஃப்லயும் இந்த பகவானையே ஆராதனை செய்யணுங்கிற ஒரே ஒரு மன குறிக்கோளை மனசுல வச்சுட்டு இருந்தார் அப்படிப்பட்ட மகானுபவம் சார்த்தகையாமச அவருடைய சாரி பத்தாம் தப்பா பண்ணிட்டேன் பாருங்க சர்வம் ஜீவிதம் சார்த்தகிறதோ தன்னுடைய முழு உள்ளதாக சார்த்தகமா பண்ணார் எல்லா ஜனங்களுக்கும் உபயோகமாகவும் இருந்துட்டு அதே சமயத்துல எதுலயும் அட்டாச்மெண்ட்டும் வைக்காத பகவானையே வந்து ஆராதனை பண்ணணும்ங்கிற ஒரு மனசோட தன்னுடைய ஜீவிதத்தை சார்த்தகமா பண்ணார் ஹி மேட் இட் அர்த்த யுக்தம்

ஆஷ்ரித்யாபி அசம்பூர்ண மனோரத அந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் ஆஷ்ரியத்யத் என்னவோ பண்றோம் வர அது பாத்துட்டு சொல்றேன் ஆஹ் மகானுபாவா அசௌ அப்படிங்கிறது விவேகானந்தரை சொல்றது சோ இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து பகவத் பகவத்தர்ஷனம் காங்கமான பகவான பாக்கணும்னு சொல்லி பகூன சாது சன்னியாசினா ஆசிரித்த பல சாதுக்களையும் சந்யாசிகளையும் ஆசிரயித்து விட்டு அசம்பூர்ண மனோரதா தன்னுடைய டிசைர் அவருக்கு வந்து புல்ஃபில் ஆகல பகவான பாக்கணுங்கிற டிசைர் ஃபுல்ஃபில் ஆகல அந்தே என போய் முதல்ல வந்து ராமகிருஷ்ணரை கேட்டதே வந்து நீங்க காளிய பார்த்திருக்கீங்களா எங்க பாத்திருக்கேன் எப்படி இருக்கா அப்படின்னு அவர் வந்து அதை தான் கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பார் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவரோட டைலாக்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் சரி சரி அசிஸ்ரீயத்தோட நிறுத்தினேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டோமா ஸ்ரீகிருஷ்ண பரமஹம்சிய ஹஸ்தர்ஷேன ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய கை தொடுதல்னால பகவதூத்தி உபலப்ய பகவானுடைய ஒரு அனுபூத்தியை அடைந்து மகாந்தம் காலம் வெகு காலம் விஸ்மிருத்த சரீரக தன்னுடைய ஒரு சரீரத்தை மறந்தவராக சமஜனி உண்டான ஏற்பட்டார் அதாவது ஹி பிகேம் அர்த்தம் அர்த்தம் இது அபவத் அவகமியத்தை இவருடைய ஒரு லைஃப் தெரியறது மகாபுருஷா அயம் பெரிய மனிதரான இவர் இந்த சுவாமி விவேகானந்தர் விதேசேஷு அப்படி வெளிநாடுகளிலும் பாரதிய சம்ஸ்கிருத்தியே ஔன்னத்தியம் உன்னத்தேகே பாவகா உன்னதிதா உன்னதித்துவம் ஔன்னத்தியம் எல்லாமே வரும் சோ ஔத்யம்னா மேன்மை அந்த மேன்மையையும் வேதானாம் எல்லாத்தை காட்டிலும் உத் எல்லாத்து காட்டிலும் மேன்மையாக இருக்கக்கூடிய தன்மை வேதங்களுக்கு இருக்குங்கிறதையும் பஞ்சானனைவ ஒரு சிங்கத்தை போல் ஜகர்ஜ கர்ஜித்தார் உம் விரிந்த முகத்தை கொண்டது விஸ்தாரஹா விஸ்தாரகா ஆஹ்

बाहा बाहा पास क्षेत्र वेस्टर्न इंटेलिजेंसिया कॉलर्स दे बिकेम हिस डिसाइप्लेस अध्यावधि भारतीय देशे एताद्र श्रमहानु बाबा हा अहो देश सियास्या सौभाग्यम अध्यावधि इन्नी वर्षिल भारत देश

ஆஹ் கதியம் படிக்க ஆரம்பிச்சதுன்னா தெரியும் நானாவித விஞ்ஞான பரிணத மதையகா முதல்ல வந்து இந்த ப்ளூரல்ல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துண்டுனோம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளூரல்ல இருக்க எல்லாமே பிரதம ஏகவச்சனம் பிரதமா பகுவச்சனத்துல இருக்கு சோ பலவிதமான விதமான விஞ்ஞான பரிணத மதையகான பலவிதமான ஒரு அறிவுடன் கூடின மதி புத்தியை கொண்டவர்கள் மேனி சயின்டிஸ்ட் மேதாவினஹா இன்டெலிஜென்ட் பீப்புள் ஸ்காலர்ஸ்

மகானுபாவான உபாசத்தே அத்தியத்துவே இன்னிக்கு இருக்கக்கூடிய அத்திரத்தியானு இங்கு பாரதத்தில் இருக்கக்கூடிய தத்தானுங்கரை ஆத்தியாத்மிக ஜீவன இது உடையவர்கள் அந்த ஆத்யா பாரதிய ஆத்யாத்மிக ஜீவ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே அப்படி இருக்கக்கூடிய பெரிய மகானுபாவர்களை உபாசதே உபாசிக்கிறார்கள் ஆஹ் உபாஸ்தே உபாசாதே உபாசதே இது வந்து ப்ளூரல் தான் இங்க பகுவச்சனம்தான் ஆஸ்தே ஆசாத்தே ஆசதே வரும் அந்த இடத்துல சாந்திம் அதிகச்சதி சாந்தியை அடைகிறார்கள் என்று அதிகச்சந்தி இந்த இடத்துல போட்டுக்கோங்கோ போட்டுக்கோங்க சாந்தியை அடைகிறார்கள் என்றும் சுஸ்பஷ்டமே கிளியரா நமக்கு தெரியுது வைதேசிக்காக லௌகிக மேதா விஜான லௌகிகர்கள் ஆமா லௌகிக மேதா விஜான

அலபமான ஆஹா விதவுட் கெட்டிங் எனி பீஸ் சாந்தியை அடையாதவர்களாக பாரத தேசம் ஆயாந்தி பாரத தேசத்துக்கு வரா எதனால அவளுக்கு சாந்தி ஏற்படலைன்னா பலவிதமான விதமான சாதனங்கள்னால சாதனைகி சாந்தி அலபமானாகா என்ன சாதனங்கள் சம்பத்து என் செல்வங்கள் என்ன செல்வங்கள்னா மேதா விஜ்யானி உலகத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அஹ் நாலேஜ் செல்வம் இந்த பலவிதமான தனம் மணி இந்த பலவிதமான ஐஸ்வர்யங்கள்னால எந்த விதமான ஒரு சாந்தியும் அடையாத யாரு சர்வேபி ஏதே வைதேசிகாக

பரமம் இது வந்து இங்க ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மத்தவர்கள் வெஸ்டர்னர்ஸ்க்கு நடுவுல சைதன்ய மகா பிரபுனுடைய மதத்தை அவலம்பனம் பண்றா இல்ல சத்தியசாய்பாபாவனுடைய சிஷ்யர்களாக ஆகிறா இப்படி பல பேர் தரி திருஷ்யந்தே அப்படின்னா சமயக் திருஷ்யந்தே இத்தியர்த்தா நன்ன நமக்கு வந்து வி சி மெனி பீப்புள் coming அண்ட் இது அடாப்டிங் தி ஸ்டைல் ஆஃப் லைஃப் மாணவ ஜீவிதசிய மனுஷியனுடைய லைஃபினுடைய பகவத் தர்சனமேவ பரமம் லட்சியம் பகவான பாக்குறதுங்கிறது தான் ஒரு பெரிய அல்டிமேட் கோல் ஃபார் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது எல்லா மகாபுருஷர்களுடைய ஒரு அபிப்ராயம் அப்படின்னு சொல்றாரு ஓகேயா